Hi friends, இன்னைக்கு டிமார்ட்க்கு போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியில் எல்லாருமே கிளம்பி டிமார்ட்காக கிளம்பி போயிட்டுருந்தோம். இன்றைக்கி நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இது நாங்கள் டிமார்ட்க்கு போகிற வழி, இது எல்லாமே இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து டிமார்ட் வரைக்கும் போகிற வழி. இது எங்கள் வீட்டுக்கு கிட்ட தான் இருக்குது, ரொம்ப லாங்காலாம் இல்லை. இது கரெக்டாக வந்து குமணஞ்சாவடியில் இருக்குது இந்த டிமார்ட்டு. இதுதான் டிமார்ட் லொக்கேஷன். இப்போ நம்ம உள்ளே போய் வண்டியை வந்து பேஸ்மெண்ட்டில் வண்டி பார்க் பண்ணிவிட்டு நம்ம மேலே போகலாம். இப்போ நான் வந்துட்டேன், நானும் பொண்ணும் இறங்கிட்டோம். இப்போ இங்கேயே பக்கத்துலேயே ஒரு லிஃப்ட் இருக்குது, இந்த லிஃப்ட்டு வழியாக நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். லிஃப்ட்டுக்குள்ளே போனவொடனே என் பொண்ணு, அம்மா அங்கே போனவுடனே எனக்கு இது வாங்கி தரீங்களா அது வாங்கி தரீங்களான்னு என் பொண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தாள். நான் சரி ஓகே வாங்கி தரேம்மா அப்படின்னு சொன்னேன். இதுதான் உள்ளே போகிற வழி, இது என்ட்ரன்ஸு, டிமார்ட்டோட என்ட்ரன்ஸ் இது. வாங்க போய் உள்ளே போய் பார்க்கலாம். நான்ஸ்டிக் பேனும் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அது இன்றைக்கி நான் போய் பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு, நான் நான்ஸ்டிக் பேனும் வாங்கிட்டேன். சின்னதாக பேன் வாங்கணும்னு இருந்தேன், அதே மாதிரி இந்த பேன் தான் நான் வாங்கியிருக்கேன். வெஜிடபிள் கட்டர் நான் ஆல்ரெடியே வாங்கிட்டேன், ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் இந்த ஜல்லடை வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு, அதனால் நான் ஒன்று வாங்கிக்கிட்டேன். இந்த ப்ளூ கலர் தான் எடுத்தேன். அப்படியே ஒவ்வொரு பொருளாக பார்த்துட்டு அந்த வலிப்பெல்லாம் ஒவ்வொரு பொருளாக பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அப்புறம் நான் வந்து மக்ருணி பாக்கெட் பார்த்தேன், சரி மக்ருணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்ருணி பார்த்து வாங்கிக்கிட்டோம். நான் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தா என் பொண்ணு பின்னாடி இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி தூக்கி போட்டுகிட்டு இருந்தா. இதே தான் அவளுடைய வேலை, அவள் போடணும், நான் திரும்பி எடுத்து வைக்கணும். ஊர்க்கா பாட்டில் பார்த்தேன், எனக்கு மாங்காய் ஊர்க்கா வேணும், அதனால் நான் இந்த பாட்டில் எடுத்துக்கிட்டேன். 99 ரூபீஸ் போட்டிருந்துச்சு. பாத்திர கழுவுற சோப்பு வாங்கினேன், ஆல்ரெடி வீட்டில் இருக்குது, ஜஸ்ட்டு பார்த்தனால ஒரு நாள் எடுத்துக்கிட்டேன். பாத்திரம் வளர்க்குறதுக்கு இரும்பு நார் தேடிட்டு இருந்தேன், அப்போ இந்த நார் நல்லா இருந்துச்சு, அதனால் நான் இந்த 4 செட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக கலர் கலராக இருந்துச்சு. என் பொண்ணு அந்த ஜூஸ் பாட்டிலை எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. அந்த பக்கத்தில் இருந்த அந்த அண்ணன் வந்து அவளுக்கு எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணார், ஆனால் அவளே எடுக்கிறேன்னு சொன்னனால விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1க்கு 2 எடுக்கணும்னு ட்ரை பண்ணால் அவர் ஒன்று ஒன்று எடுத்து கொடுத்துட்டார் கையில், எடுத்துகிட்டு குடு குடுக்குன்னு ஓடி வர. அவள் நான் எடுத்துகிட்டு வந்ததை திரும்பியும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன், அதனால் ஒன்றே ஒன்று தூக்கிட்டு வந்திருக்கா. திரும்பியும் எடுத்துகிட்டு வந்து ஒரு வழியாக போட்டுட்டா. எங்கே நான் திரும்பியும் எடுத்துகிட்டு போய் வச்சுருவேணும்னு, எனக்கு வீட்டுக்கு உடச்சக்கல்லை தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் உடச்சக்கல்லை வாங்கிக்கிட்டேன். வெள்ளம் இருந்துச்சு, வெள்ளமும் விலை கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் வெள்ளமும் வாங்கிக்கிட்டேன். நான் வீட்டில் வந்து வெள்ளம் வச்சு அதிரசம் அப்பப்போ செய்வேன், எனக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் நான் அதிரசம் செஞ்சால், அதனால தான் இந்த வெள்ளம் வாங்குகிறேன். இந்த பக்கம் வந்து கடலைப்பருப்பும் இருந்துச்சு, கடலைப்பருப்பும் நான் வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி பக்கத்துலேயே வந்துட்டு உளுந்து இருந்துச்சு, உளுந்தும் நான் வந்துட்டு வாங்கிக்கிட்டேன். இட்லி அதுக்கு போட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு போட்டுக்கலாம் மாவு அரைக்கிறதுக்காக. காரக்குழம்புக்கு மொச்சக்கொட்டை வாங்கினேன், அந்த பிளாக்காக இருக்கும்ல கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்னதாக இருக்கும், அதை வாங்கிக்கிட்டேன். நான் மாவு வந்து கோதுமை மாவு, விலை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எப்பயுமே மேக்ஸிமம் வந்துட்டு சப்பாத்தி சாப்பிடுவாங்க, அதனால நான் 5 கிலோ வாங்கிக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும், அதனால நான் வாங்கிக்கிட்டேன். மாவு வாங்கிட்டு பக்கத்துலேயே பார்த்தா லூஸில் வந்து அஸ்ஸாம் டீன்னு இருந்துச்சு. பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க நான் வாங்கி யூஸ் பண்ணேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, அதனால் நான் 1/4 கிலோ சும்மா டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். எண்ணெய் 3 பாக்கெட் வாங்கிக்கிட்டேன், எண்ணெய் கொஞ்சம் எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சொல்லுங்க
வேற சாமே பாத்தா பில்லிங்க்கும் வந்தாச்சு. இப்போ பில்லிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே வாங்கி முடிச்சாச்சு. இப்போ இந்த பில்லை வந்து காட்டிட்டு நம்ம அப்படியே வெளியே போயிடலாம். வெளியே போய் திரும்பி பேஸ்மெண்ட்டுக்கு கீழே போகணும். இப்போ லிஃப்ட் வழியாக நம்ம வந்துட்டு கீழே போயிடலாம். பேஸ்மெண்ட்டுக்கு போகணும். இப்போ நம்ம அங்கே போயிட்டு நம்மளுடைய இந்த திங்ஸை வந்து நம்ம பேக்கில் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ நாங்களும் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகிறோம். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாராஸ் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் வரக்குள்ளே என் பொண்ணு தூங்கிட்டா. இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.